கலைஞர் உரிமை தொகையில் உள்ள குறைகள் சரி செய்யப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்சென்னை தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவரிடம் செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். சார், குறிப்பாக மூன்று தொகுதியில் வந்து 16 சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏ இருக்காங்க, எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது சார்? மிகப்பெரிய வரவேற்பு இருக்குங்க. எங்க போனாலும் பொதுமக்களாக இருக்கட்டும் சரி, கழகத்தினராக இருக்கட்டும், கூட்டணி கட்சியினர் கண்டிப்பா வந்து வாகனத்தை மறிச்சு கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி வெற்றி சின்னத்தை காட்டுறாங்க. திட்டங்களை சொல்லும் போது அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க. அது இந்த பிங்க் பஸ், மகளிர் கட்டணம் இல்லா பேருந்து பயணமா இருக்கட்டும், அப்புறம் காலை உணவு திட்டம், அப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், எல்லாமே மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 80% நம்ம கொடுத்துட்டோம். அதுல மட்டும் சின்ன சின்ன குறைகள் இருக்குன்றாங்க. நான் வந்து கண்டிப்பா அந்த குறைகளை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா மக்கள் வந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாங்க. தென் சென்னையில பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க, முன்னாள் கவர்னரே வந்து இங்க நிக்கிறாங்க, எப்படி போட்டி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தூத்துக்குடியில அதே மாதிரி தான் போன முறை போட்டிட்டாங்க, அதே மாதிரி தான் இருக்கு ரிசல்ட். திருப்பி அவங்க வேற ஏதாவது ஸ்டேட் கவர்னரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு போட்டி இப்ப களத்துல யாரு உங்களுக்கு போட்டின்னு நினைக்கிறீங்க சார்? போட்டி பத்திரிகையாளர்கள் தான் போட்டி.